தொடர்ச்சியாக எரிவாயுக்களுடைய விலை என்பது தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் டீசல், பெட்ரோல் மற்றும் எரிவாயு சிலிண்டர் உருளையினுடைய விலை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து வருகின்றன. குறிப்பாக கடந்த தேர்தலுக்கான 5 மாநில தேர்தலின் போது இதனுடைய விலை என்பது உயர்த்தப்படாமல் 144 நாட்கள் இருந்திருந்தன. அது தேர்தலுக்கான நடவடிக்கையாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. மக்களுடைய கஷ்டங்களை இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லை என கூறித்தான் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இது தொடர்பாக பாராளுமன்றத்திலும் குரல் எழுப்பப்பட்ட போது அவையானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று 2வது நாளாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்திகளை முன்பாகத்தான் தொடர் போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் நடத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று பாராளுமன்ற வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய விஜய் சௌக் பகுதியில் தற்போது போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் காங்கிரசுடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரசுடைய எம்பிக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு தர்ணா போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய் சௌக் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய புல்தரையில் அமர்ந்துதான் இந்த போராட்டம் என்பதை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அவர்களுடைய கைகளில் பதாகைகளை ஏந்தி மத்திய அரசு ஒரு எரிவாயு சிலிண்டருடைய விலை என்பது 1000 ரூபாய் வரை உயர்த்திவிட்டது என்பதை அவர்கள் குறிக்கும் வகையிலும் இது உடனடியாக குறைக்கப்பட வேண்டும், மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர் முழக்கங்களை அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தின் போது பல்வேறு காங்கிரசுடைய எம்பிக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் முழக்கங்களை எழுப்பி வரும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது இன்னும் சற்று நேரம் நடந்து கொண்ட பின்பு அவர்கள் பாராளுமன்றத்திற்குள் செல்ல இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள்ளாக இரு அவைகளிலும் எடுப்புவோம் என்பதையும் காங்கிரஸ் எம்பிக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.